பாஞ்ச் வாக்கியலிக்கே டாக்டர் அப்துல் கலாமோட வெக்திகத் ஜீவன் அப்படின்னா பர்சனல் லைஃப் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி கே பாரியமேன்னா பற்றி பாஞ்ச் வாக்கிய லிக்கியே பாஞ்சொன்னா ஐந்து வாக்கியன்னா வாக்கியங்கள் லிக்கியை எழுதுங்கள் அப்படிங்கிறாங்க சோ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர்ஸ் எழுதுவோம் அவரோட பர்சனல் லைஃப்ப பத்தி நம்ம குடுக்கணும் ஆன்சர்ஸ் டாக்டர் அப்துல் கலாம்க்கா வெக்திகத் ஜீவன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா கட்டின் பரிசிரம் கர்த்தே ஹுயே பீதா கட்டின் பரிசிரம்னா ரொம்ப கட்டின் பரிசிரம் ஹார்ட் ஒர்க் கர்த்தே ஹுயே பீதா ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்துட்டு தான் அவரோட லைஃப் வந்து பீத்துனா டு ஸ்பென்ட் கழிக்கிறது அவர் வாழ்க்கை வந்து ரொம்ப கடின உழைப்போட தான் கழிச்சாரு வே அவர் சாதாரண் சாதாரணமான பரிவார் குடும்பத்தை கேத்தே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் தேன்னா ஹி வாஸ் அப்படிங்கிறதுக்காக வாஸ்க்காக சொல்கிறோம் வாஸ் வேற எல்லாத்துக்கும் தே தான் சொல்லுவோம் ஸோ அவர் வந்து ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த மாதிரி குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் அப்படிலாம் படாடோபங்கள் கிடையாது வே அவர் வந்து பிரதி தின் தினமும் டெய்லி அட்டார கண்டே எயிட்டீன் அவர்ஸ் கண்டான்னா அவர் கண்டேனா அவர்ஸ் காம் கர்த்தே தே எயிட்டீன் அவர்ஸ் ஒர்க் பண்ணார் ஸ்கூலி சிக்ஷா ஸ்கூலி சிக்ஷான்னா பள்ளி படிப்பு பூரி கற்கே அத முடிச்சுட்டு உன் ஹோனே அவர் வே ப்ளஸ்னே உன்னோனே அவர் என்ன பண்ணாருன்னா மத்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸி மெத்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினா எம்ஐடி அதாவது சென்னையில இருக்க ஐஐடி இருக்கு இல்லையா அங்க இருந்து இன்ஜினியரிங் டிகிரி ப்ராப்திகி இன்ஜினியரிங் டிகிரி வந்து அவர் வந்து ஹி காட் பிராப்திகின்னா பெற்றார் உஸ்கே பாதுன்னா அதற்கு பிறகு ஆஃப்டர் தட் இஸ்ரோ இஸ்ரோமே இஸ்ரோல ராக்கெட் என்ஜினியரிங்கா கோர்ஸ் கியா ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து செஞ்சாரு கியான் த கோர்ஸ் ராக்கெட் இன்ஜினியரிங் இன் இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் கியா சோ அவரோட பர்சனல் லைஃப்ல எப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார் அவரு சிம்பிளான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் டெய்லி எயிட்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணார் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு எம்ஐடியில் வந்து என்ன பண்ணாரு டிகிரி வாங்கிட்டு இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரோவில் போய் ராக்கெட் இன்ஜினியரிங் வாங்கினாரு ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்ஸை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க அதான் வந்து ஹிந்தியில் எழுத போறீங்க மீனிங் புரிஞ்சு பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் நம்பர் டூக்கு போகலாமா அத்தியாபக்குனே சார் வந்து டீச்சர் வந்து பச்சோங்கோ குழந்தைகளுக்கு பற்றிய பாடம் லெசன் பாட்டுன்னா லெசன் கைசே எப்படி ஹவு சம்ஜாயா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு சார் ஒரு நாள் வந்து அப்துல் கலாமோட கிளாஸ்ல அவரோட சார் வந்து போர்ட் ஒர்க் பண்ணி ஒரு போர்டை வரைஞ்சி ஒரு பறவையை வரைஞ்சி அதோடைய பாகங்கள் எல்லாம் குறித்து அதோட பாட்ஸ் எல்லாம் குறித்து அந்த பேர்ட்ஸை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க அத்தியாபக் ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஐயர் சாரோட பேர் என்ன அத்தியாபக் ஸ்ரீ சிவசுப்ரமணியம் ஐயர் கரீப் பைத்தாலிஸ் மினட் தக்வ் மினிட்னா மினிட் தான் மினிட் தக் மினிட் வரைக்கும் சிடியா கா பாட் அந்த பேர்ட பத்தன லெசன் வந்து ரஹி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாரு தீன் பச்சே மூணு குழந்தைங்களுக்கு சமஜ் நகி சக்கே சமஜ்னா அண்டர்ஸ்டாண்ட் சக்குனா முடியறது சக்கே நகி சக்கேன்னா குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அதனால அத்தியாபக்னே சார் என்ன தீனோ பச்சோ அந்த மூணு குழந்தைகளையும் அப்னே கர் புலாயா தன்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு புலாயானா கூப்பிட்டாரு உன்னே அவங்கள சமுத்திர தட்டுப்பர் லேகையே சமுதிர தட்டுப்பர் கடற்கரைக்கு லேகையை அழைச்சிட்டு போனாரு சிடியா கி ஓர் கீ ஓர்னா அதை அதை நோக்கி அப்படின்னு அர்த்தம் காட்டி காட்டி கற்கே சிக்னல் கொடுக்கறது து ஜ காது அப்படின் சொன்னா அத காட்டிஹோனே அவர் என்ன பண்றாருன்னா பச்சோங்கோ குழந்தைங்களுக்கு சம்ஜாயா எக்ஸ்பிளைன் பண்றாரு கீ என்னென்னு சிடியாமே சிடியால பறவையில ஜீவன் ஹோத்தாக உயிர் இருக்கு பறவைக்கு என்ன இருக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்கிறாரு த்ரீ போறோம் அப்துல் கலாம்கே மே அப்துல் கலாமோட லைஃப்ல மாதா பிதா அம்மா அப்பாக்கும் குருக்கா டீச்சருக்கும் கியாஸ் தாண்டகா என்ன ஒரு பிளேஸ் இருந்தது சோ எந்த பிளேஸ் குடுத்து வச்சிருந்தாரு அவரு அம்மா அப்பாக்கு டீச்சருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்துல் கலாம்கே ஜீவன்மே அவருடைய லைஃப்ல ஜீவன் வாழ்க்கையில மாதா பிதா அவர் குருக்கா அம்மா அப்பா குருக்கு சர்வோச்ச சர்வோச்சனா உச்சன உயர்ந்த சர்வோச்சம் மிக உயர்ந்த எல்லாத்தையும் சர்வ எல்லாத்த விட ஒரு உயர்ந்த ஸ்தான் ரகா பிளேஸ் கொடுத்துருந்தாரு சோ எப்பயுமே அவர் வந்து அந்த எல்லா ஸ்பீச்சஸ்லயுமே சொல்லியிருக்காரு ஹம்ய ஜீவன்மே நம்மளோட லைஃப்ல ஹமே நம்ம நம்மளை ஷிகர் பர் ஷிகர் பர் நம்மள சிகரத்துக்கு அதாவது ஒரு மவுண்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க லானே ஒரு உயரத்துக்கு மிக உயர்ந்த சிகரம் சிகரம் அப்படின்னா என்ன ஒரு சாதனையை செய்யற மாதிரி அந்த மாதிரி லானே கொண்டு போறவங்க தீம் எத்தி ஹோத்தேகை வெக்தின்ன பர்சன் மூணு பர்சன்ஸ் இருக்காங்க நம்ம லைஃப்ல அப்துல் கலாம் சொல்றாரு வேகை அவங்க யார் யாருன்னா மாதா பித்தா ஒரு குரு அம்மா அப்பா அண்டு குரு வே தீனு ஹி வேத்தி அவர்கள் மூவரும் தான் என்ன பண்றாங்கன்னா ஹமாரே மண்மே நம்ம மனசுல சர்வோத்தம் விச்சார் விச்சார்னா எண்ணம் கருத்து சர்வோத்தம்னா மிக உயர்ந்த உயர்ந்த கருத்துக்கள் அவர் சரித்திர கேரக்டர் பிஹேவியர் நடத்த கா பீஜாரோப்பன் கர்சக்தி ஹே பீஜாரோப்பன்னா என்ன சொல்றது அந்த சின்ன வயசுல அந்த வித விதைக்கிறதுன்னு அந்த குட் ஹேபிட்ஸ் குட் தாட்ஸ் அதெல்லாம் சின்ன வயசுல ஊன்ற வைக்கிறோம் இல்லையா அந்த பீஜாரோப்பன்னா அதுதான் விதை விதைத்தல் சொல்லுவோம் கர்சக்தேகை அவங்க மூணு பேரால தான் செய்ய முடியும் அம்மா அப்பா டீச்சர் இந்த மூணு பேராலயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்துல் கலாம் சொல்றாரு சிக்ஷகம் கே காரன் சிக்ஷக்னா டீச்சர் டீச்சர்ஸாலதான் உன்கே சப்னே அவருடைய ட்ரீம்ஸ் சப்னான்னா ட்ரீம் சப்னேன்னா கனவுகள் அந்த கனவுகளுக்கு ஒரு உருவம் கிடைச்சதாம் அவருடைய கனவுகள் உண்மையாச்சா உருவம் கிடைச்சதுன்னா என்ன உண்மையாச்சு இட் கேம் அப்ப ஆகிறதுக்கான மனோபல் மிலா மனோபல்னா மென்டல் ஸ்ட்ரென்த் மன உறுதி மிலா கிடைத்தது காட் அந்த மன உறுதி அவருக்கு அதுல தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாருங்க பாட்டு சே சித்தார்த்தக்கா கிருஹ தியாகு இதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் ஸ்டோரி தான் புத்தரோட லைஃப் இல்லையா சோ கொஸ்டின் நம்பர் ஒன் பாருங்க சித்தார்த் சித்தார்த்த ஸ்பெல்லிங் எழுதுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க ஓகேயா சித்தார்த்தனே கிருஹ தியாகு கிருஹ தியாகம்னா வீட்டை விட்டுட்டு அவர் போறாரு கே பஹேலே அதுக்கு முன்னாடி யசோதரா சே யசோதராவிடம் கைசி பாத்தேங்கி எப்படி பேசுனாரு கீன்னா டெட் இங்க பாத்தேன் பெண்பாளம் அப்படிங்கறதால கீன் வருது ஓகேயா ஆண் பாசனாரு என்ன விதமா பேசினாரு ஜீவன் கே வாழ்க்கையோட மூல் தத்துவ வாழ்க்கையில ஒரு தத்துவம் அது என்ன அது மூல தத்துவம் அதோட ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்னே ஹேத்து கோஜ்னே ஹேத்துன்னா தேடுவதற்காக ஹேத்துன்னா கோஜனா தேடுறது தேடுறதுக்காக சித்தார்த் என்ன பண்ணாரு ஆதி ராத்துக்கோ ஆதி ராத்துக்கு என்ன நடு இரவுல பாதி இரவுல ராஜ்மஹல் நிகழ்த்தாக இருந்து வெளியேறுகிறார் ஜானேகே பகலேன்னா போகிறதுக்கு முன்னால ஓ அப்படி பத்னி அவர் தன்னோட மனைவி யசோதரா சே யசோதரா கிட்ட கூடுபரி பாத்தேன் கருத்தாகை கூடுபரினா ஒரு ஒரு பூடகமா ரகசியமா ஒரு அந்த மாதிரி பேசுறது பேசுறாரு ஜப் யசோதரா பூச்சி திகை யசோதரா கேக்குறா கி ராத்துக்கோ இரவுல இத்தனி தேர்தக்கு இவ்வளவு நேரத்துல கியூ ஜாகே உ எங்க ஏங்க முழிச்சுட்டு இருக்கீங்க ஜாகன்னா டூ வீக் அத முழிச்சிட்டே இருக்குறீங்க தோ பதிலேமே பதிலுக்கு ஓ போல்தா ஹை சொல்ல இவர் சொல்றாரு புத்தர் கி உசே ஜாக்னேகா சமையாகையாய் ஜாக்னேகா சமைனா விழிப்பதற்கான வேலை சமைனா டைம் வேலை வந்துருச்சு அப்படிங்கறது கேட்டா மற்ற மற்ற மக்களையும் மக்களையும் மீதி ஜகானேகா எழுப்புறதுக்கான ஜிம்மா பிஹை ஜிம்மா தானா அந்த பொறுப்பு வேற எனக்கு இருக்குமா அப்படிங்கிறாரு ஐசி பாத்தியங்களுக்கு இந்த மாதிரி பேசி பாத்திய கார்டா பேசுறது பேசி ஓ சாத்தாகை அதான் சீமார் கபிலவஸ்துவோட எல்லையில சேவக் சந்தக் அந்த வேலைக்காரனான அந்த சந்தக்கு ஒரு சித்தார்த்தக்கே பீச் சித்தார்த்தருக்கும் வேலைக்காரனுக்கும் இடையில ஹோனேவாலே ஹோனே அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கான்வர்சேஷன் சம்சேப்மே இ ஷார்ட்டா சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க சம்ஷேப் மேனா சுருக்கமா அதாவது நம்ம கொடுக்கிற ஆன்சர்ஸ்ல அன்வாண்டட் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது எது நம்மளுக்கு நீடடோ அந்த ஆன்சர் மட்டும் நறுக்குன்னு அழகா கொடுக்கணும் கபில கி சீமா பார் கபிலவஸ்துவோட எல்லையில பகுஞ்ச நேகே பாது சென்று அடைந்த பிறகு சந்தக்கு ககு தாகை சந்தக்கு என்ன சொல்றான்னா கி அபு லவ்ட்னேகா சமய ஹோகையாகை இப்போ திரும்பி போறதுக்கான டைம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் லவ் டு ரிட்டர்ன் பேக் ஜாய் அப்போ வந்து சித்தார்த்த ஜவாப்தே தாகைப்பா நான் திரும்பி வர்ற மாதிரி ஆறு மாதிரி இல்லப்பா அவரு சாத்ஹி சாத் தட்டு அப்படி ராஜசி வஸ்திரோ ராஜசின்னா ராஜாங்க ராயல் அப்படின்னு சொல்லலாம் வஸ்திரன்னா உடைகள் அந்த உடைகளை முத்தார்கர் அதையெல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணி சந்தக்கே பாஸ்ல லவுட்டா சந்தக்கிட்ட திருப்பி அனுப்புறாரு சந்தக்கி மின்னத்து மின்னத்துனா ரெக்வஸ்ட் சந்தக்கு ரெக்வஸ்ட் பண்றான் ஓ ககுதாக என்னங்க என்ன என்னங்க ராஜ்குமார் நீங்க வாங்க போலாம் அப்படின்லாம் திரும்ப திரும்ப சொன்னோன்னே ஒரு சொல்றாரு ஆகேசே இனிமேல ஓ கிசி காபி யாருக்கும் யாருடையவோ பிரபுனா என்ன பாஸ் தலைவர் அப்படின்லாம் அர்த்தம் யா ராஜா நான் யாரோட பாசும் இல்ல யா ஆர் ஓ ஆர் ஆர் ராஜா நகை நான் இனிமேல் யாருக்கும் ராஜாவும் இல்ல பிரபு பாசும் கிடையாது நான் கிங்கும் இல்ல யாருக்கும் எஜமானும் கிடையாது அப்படிங்கிறாரு அங்கேயே பிக்ஷுக் பன்கர் அதாவது பிக்ஷுக்கா இருறாரு பிக்ஷுக்னா எப்படி அந்த காவியோட தரிச்சு மண்டையில இருக்க முடியெல்லாம் எடுத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகி சேவக் சந்தக் சே சேவக் கிட்ட அப்படி பகலி பிக்ஷா முதல் பிக்ஷை பகலி பிக்ஷனா முதல் பிக்ஷையை வேண்டுகிறாரு டிமாண்ட் பண்றாரு அப்படின்னு அர்த்தம் சோ இந்த கதையை இது ரொம்ப நல்லா ஈஸியா புரியும் எஸ் எஸ் படிக்கிறப்ப நம்ம கொஸ்டின் யூஸ் ஆகும் கொஸ்டின் ஆன்சர் லேர்ன் பண்றப்ப எஸ்எஸ் யூஸ் ஆகும் இதெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா சென்டென்ஸ் பைக்க நல்லா பண்ணலாம் சோ இது படிங்க ரொம்ப ஈஸியான தான் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க சார் தனியாவது அப்படியே அத்தியாபிக்காக கலா மறக்காமல் எல்லோரும் கலாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பில்லைக்கான கிளிக் பண்ண பறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்